அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே பாபாவை நாம் வழிபடுறது ஒரு சில வழிமுறைகளில் வழிபடுறோம். பாபாவை நாம் எப்படி கும்பிடுவோன்னா, வீட்டில் இருந்து கும்பிடுவோம், இல்லைன்னா கோயிலில் போய் கும்பிடுவோம். இதுதான் பாபாவை கும்பிட்ற வழிபாடு முறை என்று நாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இது ஒரு வகையான வழிபாடு தான். பாபாவை நாம் நெருங்குவதற்கு 9 விதமான வழிபாடு முறை இருக்குது. அந்த 9 முறையான வழிபாடில் எது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ, இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதை நாம் கடைபிடிச்சோன்னா பாபாவை சீக்கிரமாக நாம் நெருங்கி நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவர் காதில் சொல்ல முடியும். அதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 9 வகையான வழிபாடு என்ன என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். பாபாவை அடைய 9 விதமான வழிபாட்டில் முதலிடத்தில் இருப்பது கேட்டல். என்னடா இது கேட்டல்னா என்ன தெரியலன்னு முடிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை சாயராம். பாபாவை பற்றி நாம் பல இடங்களில் பலர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். பாபா வந்து நான் கும்பிட்டேன், நல்லா எனக்கு கொடுத்தாரு, என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தாரு, இப்படி பல இடங்களில் நாம் கேட்டிருப்போம். பாபாவை கதைகளை கேட்டிருப்போம், சாய் சச்சிரிதம் படிக்கிறத கேட்டிருப்போம். இப்படி நாம் காதால் கேட்டு அவற்றை அறிந்து நாம் கடவுளிடம் நெருங்குவது ஒரு வகையான வழிபாட்டு முறை. ஆனால் பாபாவை பற்றி உண்மையான தகவல்களை உங்கள் காது கேட்க வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கிற மிக முக்கியமான குறிப்பு. ஏன்னா பாபாவை பற்றி பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் எது உண்மையான தகவல் என்பதை நீங்கள் சரியாக கேட்டு அதன்படியே பாபாவை வணங்கி வந்தால் பாபாவை எளிதில் அடைய முடியும். அதாவது கேட்டு நாம் வழிபாடு முறை வந்து ஒரு வகையான வழிபாடு. இது ஒரு வகையான வழிபாடு. இரண்டாவது வழிபாடு, இது ரொம்ப முக்கியம், பாட்டு பாடி நாம் பாபாவை வணங்குதல் ஒரு வகையான வழிபாடு. அதாவது இறைவனை நமது பாட்டால், நமது சொந்த குரலில் அவருக்கு சந்தோஷமாக பாட்டு பாடி அவரை மகிழ்விக்கும்போது பாபா நம்ம கூட இறங்கி வருவார். ஏன்னா பாபாவுக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த அப்பயே பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவார் பாபா. எனவே பாட்டு பாடி இறைவனை அடைவது இரண்டாவது வகை. என்னடா பாட்டு பாடினா கடவுள் வருவாங்களான்னு நம்மளுடைய புராணங்களே பார்க்கலாம். அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசு இவங்க எல்லாருமே பாடலால் தான் இறைவனை அடைந்தார்கள். அதே போலத்தான் பாபாவை நாம் அடைய வேண்டுமென்றால் இரண்டாவது வழி பாட்டு பாடலாம். அது நம்ம குரல் ஏதோ அழகாக இருக்கணும்னாலும் அவசியம் இல்லை. நாம் மனமுருகி அவரை நினச்சி ஏதோ ஒரு பாட்டு நாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அங்கே பாபா வந்து இருப்பார். அதற்கு பெரிய உதாரணம் சொல்லணும்னா நம்மளோட பிரார்த்தனை மையமே தான். இங்கே எல்லா குழந்தைகளும் பாட்டு பாடும்போது பாபா இங்கே வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறார். எனவே நீங்கள் பாட்டு பாடி அவரை வணங்குவது இரண்டாவது வகை. மூன்றாவது நினைத்தல். நினைக்கிறதுனா என்ன? அவரையே ஒருமுகமாக தியானம் சொன்னது. எப்பயுமே அவரை நினைத்து கொண்டு எந்த ஒரு செயல் செய்ய தொடங்கும் போதும் அவர் நினைவாகவே அந்த செயலை செய்வது. கண்ணை மூடனா அவருடைய நினைவு வராமாதிரி தான். ஆனால் இது மிகவும் கடினமானது. ஏன்னா நாம் கண்ணை மூடனா நாம் எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் முதல்ல வந்து நம் மனசில் நிற்கும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ந்து அவரை நினச்சி கொண்டு கண்ணை மூடி ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய், இப்படி பொறுமையாக அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை நினைத்து கொண்டே இருக்கும்போது இது வகையான வழிபாடு. இப்படி நினச்சி கொண்டே இருக்கும்போது அவர் முழுவதுமாக நம் மனசுக்குள்ளே வந்து உட்காந்துருவார். அவர் உட்காந்துட்டாவே போதும், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார். அவரை நினைத்து கொண்டிருப்பது ஒரு வகையான வழிபாடு. நான்காவதாக அவருடைய பாதத்தை பணிதல். எப்பயுமே உன்னுடைய பாதமே நான் சரணாகதி அடைந்து விடுகிறேன் என்று அவருடைய பாதத்தை நாம் சரணாகதி அடைதல். இது சாதாரணமாக வராது. ஏன்னா நமக்கு ஒரு துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் எப்பயுமே சாயப்பா நான் உன்னுடைய பாதத்திலேயே நான் சரணாகதி அடைகிறேன் என்பது. சரணாகதி அடைவதை விட அவர் பாதத்தை நாம் தஞ்சம் அடைவது, இது ஒரு வகையான வழிபாடு பாபாவை நெருங்குவதற்கு. அஞ்சாவதாக பூஜை செய்தல்.
இந்த பூஜை செய்தனா நம்ம எல்லாம் நினைக்கிறோன்னா இந்த விதிப்படி தான் செய்யணும், காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவருக்கு எப்பவுமே சுத்தபத்தமாக போய் செய்யணும் இப்படிலாம் நினைக்கிறாங்க. உண்மையிலே இது மிகப்பெரிய தவறு. காரணம் என்னென்னா, ஆத்மாத்மாக நாம் பூஜை செய்யணும், ஏதோ கடமைக்கு செய்யக்கூடாது. நல்லா சுத்தபத்தமாக செஞ்சு நம்ம யாருக்குமே உதவி பண்ணாமல் நாமளே அந்த படைச்ச பொருளை சாப்பிட்றது எல்லாமே வீண். எப்படி செய்யணும்னா, சிவனுக்கு பன்றிக்கறி கொடுத்தவர் உங்களுக்கு தெரியல, தன்னுடைய கண்ணியை கொடுத்தாரு கண்ணப்ப நாயனார். அவர் வந்து குளிச்சிலாம் இல்லை, அவர் சாதாரண ஒரு வேடன். சிவனை பார்த்துட்டு கண்ணில் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து அவர் கண்ணை கொடுப்பாரு, இன்னொரு கண்ணிலே ரத்தம் வரும். அப்போ யோசனை பண்ணுவார், இன்னொரு கண்ணை எடுக்கும்போது நம்ம கண்ணு தெரியாமல் வேற எங்கேயா வச்சுருமே சொல்லிட்டு அவருடைய கட்டவரல், பாதத்தோடைய கட்டவரல சிவனோட கண்ணில் வச்சுட்டு கண்ணை இன்னொரு கண்ணை நோண்டி வைப்பார். அது ஒரு வகையான பூஜை செய்ய முறை. அவர் பூஜை செய்கிற முறையே வித்தியாசமாக இருக்கும். சிவனுக்கு பன்னிக்கறி வைப்பார், அந்த குளத்துலேருந்து தண்ணியை தந்து ஊற்றுவார். இப்படி பூஜை செஞ்சாலும் ஆத்மாத்மாக பூஜை செய்தால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு அவரே மிகப்பெரிய உதாரணம். எனவே நாமும் அந்த வழியில் பூஜை செய்ய வேண்டும். ஆறாவதாக வணங்குதல். வணங்குதல்னா என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி பூஜை பண்ணுறது எல்லாமே அதுதானேன்னா அதல்ல. வணங்குதல் என்றால் நான் என்ற அகங்காரத்தை எடுத்துவிட்டு நீயே அனைத்திற்கும் மேலானவன் என்று பாபாவை பரிபூர்ணமாக வணங்க வேண்டும். சிலர் பதவி இருக்கும், பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம், இதை எல்லாமே பாபா முன்னாடி நிற்கும் போது எல்லாம் தூசி மாதிரி மறந்து எல்லாம் நீயே சரணாகதி என்று தலைவணங்கி வணங்க வேண்டும். அப்படி யார் வணங்குகிறார்களோ அவர்களிடம் பாபா உண்மையாக நேரடியாக வருவார். எனவே அகங்காரத்தை விட்டு தலை வணங்குவது ஒரு விதமான வழிபாட்டு முறை. ஏழாவதாக தொண்டு செய்தல். அதாவது தன்னலம் கருதாது, புகழுக்காகவும் லாபத்திற்காகவும் அல்லாமல் இறைவனுக்காகவும் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் தொண்டு செய்வது நாம் இறைவனை நேரடியாக அணுவதற்கு ஒரு வழிமுறை. இந்த வழிமுறை செய்வதற்கு கொஞ்சம் கடினம் என்றாலும் இது செய்தால், தொண்டு செய்தாலே போதும், கடவுள் நம்மளை தேடி வருவார். நாம் மற்றவர்களுக்காக மனமிறங்கி அவர்களுக்காக நம்மால் முடிந்த உதவிகள் செய்து கொண்டே இருக்கும்போது கடவுளை நீ தேடி போக வேண்டாம், அவர் உன்னை தேடி வருவார் என்பது இது ஒரு வகையான வழிமுறை. எட்டாவதாக இறைவனை நாம் நண்பராக பாவித்து கொள்ளலாம். அதாவது அப்பாவாக நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பாபாவை தயவு செய்து இறைவனாக பார்க்கக்கூடாது, அவரை அப்பாவாக பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த நண்பராக பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு பிடித்தவர் யாரோ அவராக நினச்சி அவர்களோட சிநேகமாக இருக்கணும், அதான் நண்பராக பழகணும். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை அவருடைய ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லணும். நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தால் அதை சந்தோஷமாக போய் அவர் காதில் சொல்கிறது, நமக்கு துக்கம் வந்தால் அவர்கிட்ட போய் சொல்கிறது. இப்படி நட்பு ரீதியாக நாம் பழகலாம், இல்லை ரொம்ப சொந்தக்காரங்க மாதிரி பழகலாம். இதுக்கு ரொம்ப உதாரணம் சொன்னோன்னா, மீரா கிருஷ்ணரை எப்படி வணங்கினாங்க, ராதை கிருஷ்ணரை எப்படி வணங்கினாங்க, இவங்க எல்லாமே தன் கணவனாக நினைத்து அந்த கடவுளை கடைசியாக கடவுள்கிட்ட சென்றவர்கள். அதே போல தான் நாம் பாபாவை ஒரு நண்பராகவோ அல்லது ஃப்ரெண்டாகவோ இல்லை தகப்பனாகவோ உறவு முறை சொல்லி நாம் வணங்கும்போது அவர் இன்னும் நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வருவார். இந்த முறை மிக மிக எளியது, இதை நீங்கள் முயற்சி செய்யலாம். இதுவும் ஒரு வகையான வழிபாட்டு முறை தான். கடைசியாக அதாவது ஒன்பதாவது வழிபாட்டு முறை என்பது தன்னையே முழுமையாக ஒப்படைத்தல். இது வந்து உண்மையிலேயே மிகவும் கடினம். உடல், பொருள், ஆவி, என்னுடைய சொத்து எல்லாமே உனக்கே அர்ப்பணம் என்று, கடவுளே கதி என்று மாறுவது ஒரு வகையான வழிபாட்டு. இது முனிவர்கள், ஞானிகள் அவர்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வழிபாட்டு முறை பின்பற்றுவது மிகவும் கடினம். ஆனாலும் இந்த வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றினால் அதோடு நமக்கு இறைவனுடைய பாதத்தில் நமக்கு நிரந்தரமாக இடம் கிடைக்கும். இந்த வழிபாட்டு முறையை செய்தால் அவ்வாறு இடம் பெற்றவர்கள் பல குருமார்கள் இருக்கிறார்கள். அதே போல் நாமும் இறைவனுடைய பாதத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் தன்னையே முழுமையாக ஒப்படைத்தால் நாம் எப்பொழுதுமே அவர் பாதத்தில் முழுமையாக இருப்போம். இதுவும் ஒரு வகையான வழிபாட்டு முறை. இந்த ஒன்பது வகையான வழிபாட்டு முறையில்
உங்களுக்கு எது எளிமையானதோ அல்லது மிகவும் பிடித்திருக்கிற வழிபாட்டு முறை ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து பாபாவுக்கு நீங்கள் செஞ்சு கொண்டே வாருங்கள். அப்போது பாபா உங்களோடு இருப்பார், உங்களுக்கு வேண்டியதை வாரி வழங்குவார். உங்கள் குடும்பமும் நீங்களும் உங்களை சுற்றி இருப்பவர்களும் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். அன்பான சாய் பக்தர்களே, நீங்கள் இந்த 9 வகையான வழிபாட்டு முறையில் ஏதாவது ஒன்றை கடைபிடித்து அதன் வழியிலே செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பாபாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.